AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல மாணவர்கள் ஒற்றை இலக்கத்தில் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இதனால் மாணவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். பிருந்தா, என்ன காரணம் சொல்றாங்க? கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கல்லூரிகள்ல கடந்த நவம்பர் மாதம் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் தான் மாணவர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா வந்து ஒரு பாடப்பிரிவுல, ஒரு துறையில ஐந்து பாடப்பிரிவுல எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு பாடப்பிரிவுல அனைத்து மாணவர்களுமே ஒற்றை இலக்க எண்கள்ல தான் மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அந்த மதிப்பெண்களும் ஒரு மதிப்பெண், ஒரு மதிப்பெண் கொடுத்திருக்காங்க, ரெண்டு மதிப்பெண், எட்டு மதிப்பெண், ஒன்பது மதிப்பெண். அந்த துறையில பயின்றக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒற்றை இலக்கத்துல தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது மாணவர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு கல்லூரியில மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல, பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய தேர்வு தாள்கள் எல்லாமே பல்கலைக்கழகத்துல திருத்தப்பட்டு மதிப்பெண் வெளியிடப்படுவது வழக்கம். அந்த வகையில பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல உள்ள பல்வேறு துறைகள்ல குறிப்பிட்ட ஒரு பாட பிரிவுல, அதாவது ஒரு பாடம்னா இந்த பாடமே எல்லா துறைகளுக்குமே கிடையாது, ஒவ்வொரு துறையிலயுமே ஒவ்வொரு பாடத்துல அனைத்து மாணவர்களும் ஒன்று, இரண்டு, ஒன்பது, எட்டு இப்படின்னு ஒற்றை இலக்கத்துல மதிப்பெண் பெற்றதாக முடிவுகள் வந்திருக்குது. அதிலும் குறிப்பாக சில மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையிலும் அவர்கள் தேர்வு எழுதவில்லை, ஆப்சண்டிஸ் என காட்டியுள்ளது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ரிசல்ட் வந்து ஆப்சண்ட்னு காட்டப்பட்ட இடத்துல அவர்கள் தேர்ச்சி பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பா வந்து கல்லூரி நிர்வாகங்கள் பல்கலைக்கழகத்திட்ட முறையிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஆனா இந்திய மாணவர் சங்கத்தினர் இது போன்ற பல்கலைக்கழகத்தினுடைய கவனமின்மை போக்கை கண்டித்து பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்ய போவதா சொல்லியிருக்காங்க மணிமாறன். பாரதிதாசன், பல்கலைக்கழக நிர்வாகிகள்கிட்ட பேசுனீங்களா, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? இந்த தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தன்னாட்சி கல்லூரிகள் வந்து அவங்களே அந்த மதிப்பெண்களை போட்டுக்க முடியும். ஆனா அரசு கல்லூரிகளுடைய தேர்வு தாள் எல்லாமே பல்கலைக்கழகத்தில் போய் அங்கு திருத்தப்பட்டு அங்கிருந்துதான் மதிப்பெண் பட்டியல் வெளியாகும். ஒருவேளை வந்து அந்த மதிப்பெண் பட்டியலை தயாரிக்கும் பொழுது கணினியில ஏற்பட்ட தவறுதலா இது இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இத்தனை கல்லூரி இருந்தா இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்கு ஒற்றை இலக்கத்துல மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பாக்குறோம். நீங்க உங்க பார்வைக்கு இது வந்திருக்கும், எப்படி பாக்குறீங்க சார், என்ன தவறு நடந்திருக்கலாம்? அதாவது அரசு பல்கலைக்கழகங்களை சிதைக்கின்ற சூழ்ச்சியின் ஒரு பகுதியாக இதை பார்க்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேங்க. ஏன்னா அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம் என்றால் தொடர்ந்து ஏதோ ஒரு முறைகேடு நடப்பதாக பல்வேறு வடிவங்கள்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளை யார் உருவாக்குறாங்க அப்படின்றதுதான். அது கணினி கோளாரா, அல்லது வந்து தட்டச்சு செஞ்சவங்க தட்டச்சு தப்பா செஞ்சாங்களா, அல்லது பல்கலைக்கழகம் ஊழியர்களை நிரந்தரமாக நியமிக்காமல் தற்காலிக ஊழியர்களை நியமித்து அதிகமான பணிச்சுவை கொடுத்ததா, ஆசிரியர்களுக்கு போதுமான நேரம் கொடுத்தாங்களா, மதிப்பீட்டை நடத்திவிட்டு அந்த மதிப்பீட்டை என்ட்ரி போடும் பொழுது அதை வந்து கணினியில் ஏற்றுகின்ற போது அதற்குண்டான நேரம் அவகாசம் எல்லாம் கொடுத்தாங்களா, அவசரப்படுத்தினாங்களா என்று பல விஷயத்தையும் நாம வந்து யோசிக்கணும். இது மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடக்கூடியது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ஒரு தேர்வை எழுதுறாங்க, இந்த தேர்வுகளுடைய முடிவு வந்தாதான் அடுத்த நிலைக்கு அவங்க போக முடியும். அப்போ அவர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதும், அவங்களை ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ண சொல்றது, அப்ப ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணா அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த மாணவர்கள் வந்து யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கணும், இந்த ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். இது அனைத்துமே வந்து மாணவர்களை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். இது அரசு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு கல்வியல் ரீதியான அணுகுமுறை வேண்டுமே தவிர வெறும் நிர்வாக ரீதியான அணுகுமுறை போதாது என்பதை தமிழ்நாடு அரசு உணர்த்தணும் என்பதைத்தான் இது இந்த இந்த தகவல் கூட உணர்த்துவதாக நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப யதார்த்தமா இது கடந்து போகக்கூடிய காரியம் அல்ல, கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கோ. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். இந்திய மாணவர் அமைப்பைச் சேர்ந்த மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மோகன்.
ஆ சார் வணக்கம் சார். நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? கல்வியாளர் பேசும்போது உன்னிப்பாக கவனிக்கணும், இது சிக்கலை ஏற்படுத்தும் முயற்சியாகவே உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? கட்டாயமாக சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கே பணம் இல்லை, பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கு மாநில அரசு பணம் கொடுக்கல அப்படின்ற காரணங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உள்ளடக்கி பார்க்கும்போது திட்டமிட்டே பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களிடமிருந்து இந்த பணத்தை வசூல் பண்ணணும்ன்ற உள்நோக்கத்தோடு மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை இலக்கில் மதிப்பெண் கொடுக்கறது, ரிசல்ட்டை விடாமல் வச்சிருக்கிறது, அதுவும் தேர்வுக்கு வந்து வந்த மாணவர்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து இது ஏதோ திட்டமிட்டு மாணவர்களிடமிருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கையாளுறா அப்படின்னு தான் மாணவர் சங்கம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டுருக்கு. ஒட்டுமொத்தமாக எப்படி வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட எல்லா கல்லூரிகள்லையுமே இதே மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதை ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பணம் கட்டியிருக்காங்க பசங்க. அப்போ இது பல்கலைக்கழகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தவறு. ஆல்ரெடி வந்துட்டு வந்த பசங்களுக்கு ஆப்ஷன் போட்டது, ஒற்றை இலக்கில் மதிப்பெண் போட்டது, அவங்க ரீவேல்யூவேஷனுக்கு சொல்லி ஒரு தொகையை வந்து வசூல் பண்ணது, இப்போ திருப்பி அவங்க ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த ரீவேல்யூவேஷனுக்குன்னு கட்டின பணம் என்ன ஆகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதான் மாணவ சங்கம் எடுத்து வைக்கிறோம். இப்படியே இப்ப நீங்க சொன்ன மாதிரி மறு மதிப்பீடுக்கு முறையீடு செய்யற மாணவர்கள் அவங்க கட்டுற பணம் இருக்கு இல்லையா, அதை வசூலிக்கும் விதமாக கூட இப்படி ஒரு தவறு நடந்திருக்கலாம் சொல்ல வரீங்களா? ஆமா சார், ஆமா சார். அது எவ்வளவு வரைக்கும் அந்த மாதிரியான பணம் பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர், எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக செலுத்தக்கூடிய தொகைனாக்கா எவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? திருச்சியில மட்டுமே பாத்தீங்கன்னா 200 மேற்பட்ட மாணவர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக மாணவர் சங்கம் இந்த மாணவர்களை திரட்டி கொண்டு போய் போராட்டம் நடத்துறதுன்னு முடிவெடுத்திருக்கும். சிங்கிள் டிஜிட்டில் ஒரு மதிப்பெண் எப்படி ஒரு பேப்பரில் ஒரு மாணவன் எடுக்க முடியும்? அப்போ இது எங்கேருந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்குது? பேப்பர் திருத்தின ஆசிரியர்களிடமா, இந்த பல்கலைக்கழக நிர்வாகம், தேர்வு நெறியாளர் உட்பட இப்படி தான் கைட் பண்ணுறாங்களா? திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒற்றை இலக்கில் மதிப்பெண் போட்டிருக்காங்க. தேர்வுக்கு வந்த மாணவனுக்கு எப்படி தேர்வுக்கு வரலன்னு சொல்லி போட முடியும்? அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மாணவர்களை ஏமாற்றி பல்கலைக்கழக நிர்வாகம் பணம் வசூலிக்கக்கூடிய ஏற்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்றது தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ தப்பு எங்கே நடந்தது அப்படின்றத தீவிரமாக விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி மோகன். பிருந்தா, கல்வியாளரும் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறதையும் நம்ம கேட்டிருந்தோம். எல்லாருமே என்ன சொல்லணும்னா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் அப்படி செஞ்சுருக்காங்க. இது தீவிரமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, சாதாரணமாக கடந்து போகக்கூட காரியம் கிடையாதுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல தவறு நடந்தது, அதாவது யார் வந்து அந்த தாளை வந்து திருத்தி இருக்கிறாரோ, அந்த ஆசிரியர் செய்த தவறா அல்லது பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரே, அந்த இடத்துல ஒரு கணினிக்கு அது ஒரு அதிகாரி ஒருத்தர் இருப்பார், எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கா என்ன? இதுல மணிமாறன், இதுல சிக்கல் இருக்கிறது என்று சொல்வதை விட கல்லூரி வந்து பல்கலைக்கழகத்துக்கு கடிதம் எழுதுறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் குறிப்பிட்ட ஒரு பாடப்பிரிவுல எல்லா மாணவர்களும் ஒற்றை இலக்கத்துல மதிப்பெண் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்ல போனா பேராசிரியர்களுக்கே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதனாலதான் அவங்க அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இது எங்க போய் நிறுத்தும் அப்படின்னா, எல்லா மாணவர்களும் ரீவாலுவேஷன் பண்ணவோ இல்ல தங்களுடைய பேப்பரை திரும்பி வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்களான்னு சொன்னா நிச்சயம் கிடையாது. ஏன்னா இவை அனைத்தும் அரசு கல்லூரிகள். இந்த அரசு கல்லூரி மாணவர்கள் பொருளாதாரத்துல பின்தங்கிய எண்ணிக்கையும் அதிகம் கல்லூரி நிர்வாகங்கள் வந்து அவங்களுக்கு மன ரீதியா பேனிக் ஆகாதீங்க, இந்த மதிப்பெண் தொடர்பா பல்கலைக்கழகத்தை நம்ம முறையிட்டு இருக்கோம், விரைவில் உங்களுடைய மதிப்பெண்கள் முறையான மதிப்பெண்கள் வழங்குறதற்கான ஏற்பாடுகள் நாங்க செய்யறோம்னு கல்லூரி நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த தவறு எங்க நடந்திருக்குன்னா, மாணவர் சங்கமும் கல்வியாளர்களும் நம்ம கிட்ட சொல்ற விஷயம், பினான்சியலை வந்து சரி பண்ண மாணவர்கள் மேல ஏற்கனவே தேர்வு கட்டணத்தை உயர்த்தினாங்க, திரும்பி இந்த மாதிரி மதிப்பெண்களை போட்டு திரும்பியும் வந்து அவங்களை எழுத வைக்கிறதோ இல்ல ரீவாலுவேஷன் பண்ண ஒரு பேப்பருக்கு 400 வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். அப்ப 400 வரைக்கும் ஒரு மாணவர்கள்ட்ட வசூலிக்கும் பொழுது அது மாணவர்களுக்கு நிதி சுமையா இருக்கும், அது பல்கலைக்கழகத்தோட நிதி நிலைமையை சரி செய்யுமான்னு ஒரு கேள்விக்குறியை எழுப்பி இருக்கு. இருந்த போதிலும் இது மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த தேர்வுல இப்படி ஒற்றை இலக்க மதிப்பெண்ங்கிறது அவர்களை மன ரீதியான ஒரு மிகப்பெரும் அழுத்தத்திற்கு தள்ளும். இந்த சூழலை பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து விரைந்து கையாளணும். ஏன்னா பல்கலைக்கழகம் வந்து இந்நேரம் தெரிஞ்சிருந்தா அந்த ரிசல்ட் அவங்க நிறுத்தி வச்சிருக்கலாம். ஆனா நிறுத்தி வைக்காததன் காரணம் என்னன்னு தெரியல.
முதல்ல வெளியிட்ட முடிவுகளை அந்த மாணவன் தேர்வுக்கு வராம ஆப்சென்ட் என குறிப்பிடப்பட்டுள்ளதும், அடுத்து வந்த தேர்வு முடிவுல அந்த மாணவன் தேர்ச்சி ஆகியிருக்கிறதா மதிப்பெண் குறிப்பிடப்பட்டிருக்கிறதும், அதுல உள்ள வித்தியாசம் வேறுபாடுமே தெரியுது. இதுல நடந்திருக்கக்கூடிய குளறுபடி, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அது கணினி தரப்புல இருந்தா இல்ல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சா, இதை வந்து பார்த்தாகும். ஏன்னா ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக தான் ஆகுது. இப்ப கல்லூரி தரப்பும் முறையிடுறாங்க, இவ்வளவு மாணவர்கள் ரீவேல்யூவேஷன் பண்றாங்கன்னு போது பல்கலைக்கழகம் அங்க என்ன தப்பு நடந்திருக்கு, ஒரு கல்லூரி நடக்கலையே, இத்தனை கல்லூரியில இருந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு பல்கலைக்கழகம் இதை வந்து விரைந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்ட ரிசல்ட்டை வந்து அவங்க நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. ஏன்னா இதுல மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிற பட்சத்துல விபரீத முடிவுகள் எடுத்தாங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்வா என்ற கேள்வியை தான் மாணவர் சங்கம் முன்வைத்து பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட போற போராட்டத்துல ஈடுபட உள்ளதா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒற்றை இலக்க மதிப்பெண்கிறது படித்து எழுதின மாணவர்களா இருக்கலாம், இல்ல படிப்புல பின்தங்கிய மாணவர்களா இருந்தாலுமே, யாருக்கா இருந்தாலும் இந்த ஒற்றை இலக்க மதிப்பெண் மிகப்பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. இது பேராசிரியர்களுக்கும் கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அவங்களுமே இதுல ஒரு பிரஷருக்கு உள்ளாகி திரும்பியும் வந்து யூனிவர்சிட்டிக்கு முறையிடுறதும் கடிதம் எழுதுவதுமான ஒரு சூழல் வந்து இப்ப பாரதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. மணிமாறன், கல்வியாளர் மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் களத்திலிருந்து ஆய்வு செஞ்சு இந்த செய்திகளை கொடுத்த நீங்க, இப்படி நிறைய பேர் பேசும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல்கலைக்கழக நிர்வாகம் இதில் தலையிட்டு எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்றத உடனடியாக ஆராய்ச்சி ஆய்வு செய்ய வேண்டும். தப்பு காரணம் யாரு அப்படின்றதையும் நம்ம தீவிரமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. எளிதாக கடந்து போகாமல் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்மளாம் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பிருந்தா. AAA College of Engineering and Technology, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680.